ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க போறது, பட் இன்னும் நீங்கள் ஆதார் எடுக்கலை, வாங்கலை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் போய் ஆதார் வாங்க வேண்டிய நேரம் இது. எஸ், இந்த வீடியோவில் வந்து ஆதார் கார்டுனா என்ன, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்போ போய் அவங்க ஆதார் எடுக்கணும், அதுக்கு யாரெல்லாம் போகணும், அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், எங்கே போய் ஆதார் வாங்கணும், அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆதார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் நம்மளோட கண்ட்ரில 182 days மேலே இங்கே தான் இருக்க போகிறாங்க, ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க போய் ஆதார்க்கு அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு 12-digit ஐடென்டிஃபை நம்பரோட ஒரு கார்டு தருவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆதார் கார்டு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பர்த் சர்டிபிகேட் உங்க கையில வாங்கிட்டீங்கன்னா இமீடியட்டா நீங்க ஆதார்க்கு அப்ளை பண்ணலாம். சோ ஸ்டெப் 1, நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். சோ குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ், ஃபாதர் இல்ல மதர் வந்து நீங்க அப்ளை பண்ண போகணும். சோ யார் நீங்க கூட போறீங்களோ அவங்களோட ப்ரூஃப்ஸ், எனி ப்ரூஃப், ஃபாதர் ஆர் மதர், எனி ப்ரூஃப், பேரண்ட்ஸோட ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ், பேன், ஏதாவது ஒரு ப்ரூஃபையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோ. ஸ்டெப் 2, உங்களோட எல்லா ப்ரூஃப்மே நீங்கள் கையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களோட நியர்பை ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்றதை நீங்கள் விசாரிக்கணும். அதை நீங்கள் வெளியே போய் தான் விசாரிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் வெப்சைட்லேயே வந்து UIDAI.government.in அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஏரியா அண்ட் லொக்கேஷனை நீங்கள் பின் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்கள் நியர்பை என்ன ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குன்றது அட்ரஸ் வித் கான்டாக்ட் டீட்டெயிலோடு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எங்க போய் என்ரோல் பண்ணணும் அப்படிங்கற விஷயம் நமக்கு தெரியும். ஸ்டெப் 3, குழந்தைங்க பேரண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க இப்ப என்ரோல்மெண்ட் சென்டர் போயிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. சோ அதுல வந்து பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, குழந்தையோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இதெல்லாமே நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸ்டெப் 4, இப்போ நீங்க அந்த என்ரோல்மெண்ட் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைய வந்து போட்டோ எடுப்பாங்க. அண்ட் மெயின்லி குழந்தை வந்து பிலோ 5 years இருக்கும் பொழுது ஃபாதர் ஆர் மதர் யார் கூட போயிருக்கீங்களோ அவங்களோட சிக்னேச்சர் ஆர் பயோமெட்ரிக் கேட்பாங்க. குழந்தை வந்து 5 years அபோவ் இருக்காங்க அப்படின்னா குழந்தையே டைரெக்டா பயோமெட்ரிக் வைக்கிறது வந்து அவசியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸ்டெப் 5, ஸோ நீங்கள் வந்து பயோமெட்ரிக் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ப்ரூஃபும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடியோ இருக்கும், விச் கேன் பி யூஸ் டு ட்ராக் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆதார் கார்டு அப்ளிகேஷன். அந்த ஆதார் கார்டு வந்து எந்த இடத்துல வந்திருக்கு அது எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் என்ரோல்மெண்ட் சென்டர்ல போய் நம்ம பண்ண போற வேலைகள் எல்லாமே. ஸோ ஆஃப்டர் அப்ளை ஃபார் தி ஆதார் கார்டு நம்மளோட அட்ரஸ்க்கே வந்து வித்இன் 90 days நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ டெஃபினெட்லி இன்னும் நீங்கள் யாரும் உங்களோட குழந்தைக்கு ஆதார் எடுக்கலைன்னா இப்போவே போய் நீங்கள் ஆதார் சென்டரில், என்ரோல்மெண்ட் சென்டரில் போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே போய் ஆதார் எடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் அண்ட் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.